வேலூர் மாவட்டம் குடியத்தம் நேருஜி நகரை சேர்ந்தவர்தான் தேவராஜ் இவரது மகள்தான் ரோஜா வயது இருபத்தி மூணு குடியத்தம் நகராட்சி அலுவலகத்தில் தற்காலிக பணியாளராக கடந்த ஆண்டு வேலை செய்தார் அப்போது நகராட்சி கமிஷனராக இருந்த செல்வ பாலாஜி என்பவுடன் ரோஜாவுக்கு காதல் மலர்ந்தது மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்த காதலிக்காக செல்வ கணபதியோ பத்து லட்சம் ரூபாய் வங்கியில் கடன் வாங்கி வீடு கட்டி கொடுத்து அந்த கடனையும் அடைத்ததாக கூறப்படுகிறது இந்த காதல் விவகாரம் கமிஷனரின் தாயாருக்கு தெரியவந்தது தன் மகனை ஏமாற்றி பணம் பறித்ததாக நினைத்து காதலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் தாயின் விருப்பமில்லாமல் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம் என கமிஷனரும் முடிவாக சொல்லிவிட்டார் ஆத்திரமடைந்த காதலியான ரோஜா கடந்த ஆண்டு மே மாதம் மூன்றாம் தேதி பிளேடால் தன் கையை அரித்துக்கொண்டு கொண்டு தற்கொலைக்கு முயன்றதாக கூறப்படுகிறது அந்த பெண்ணுக்கு வேண்டப்பட்ட சிலரோ கமிஷனரை மிரட்டி பள்ளிக்குண்டா ரங்கநாதர் கோயிலுக்கு அழைத்துச் சென்றனர் கையில் கட்டுடன் மனக்குளத்தில் காத்திருந்த ரோஜாவை பார்த்து கமிஷனர் திகைத்து போனார் அவரை அழைத்து சென்ற நபர்கள் தாலியை கொடுத்து ரோஜாவின் கழுத்தில் கட்டுமாறு கமிஷனரை கட்டாயப்படுத்தியுள்ளனர் அவரும் வேறு வழியின்றி தாலியும் கட்டினார் இதை அறிந்து அங்கு வந்த கமிஷனரின் தாய் இந்த ரகசிய திருமணத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறி மகனை மட்டும் கையுடன் அழைத்து சென்று விட்டார் மனக்லத்தில் தவித்த ரோஜாவோ குடியாத்தம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு சென்று புகாரும் அளித்தார் போலீசார் இரு தரப்பினரையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அப்போது அங்கு வந்த கமிஷனரான செல்வோ ரோஜாவுக்கு தாலி கட்டியது உண்மைதான் தாயை சமாதானப்படுத்திய பிறகு ஓரிரு நாளில் வந்து மனைவியை தன்னுடன் அழைத்துச் செல்கிறேன் என்று கைப்பட எழுதி கொடுத்துவிட்டு காரில் புறப்பட்டு சென்றார் இதையடுத்து பணி மாறுதலாகி ராணிப்பேட்டை நகராட்சிக்கு வந்துவிட்ட செல்வபாலாஜி இந்த நாள் வரை ரோஜாவை சந்திக்க செல்லவில்லை போனில் தொடர்பு கொண்டு தன்னை அழைத்துச் சென்று குடும்பம் நடத்துமாறும் ரோஜா கூறியிருக்கிறார் அதற்கு என்னை தொந்தரவு செய்யாதே இல்லையென்றால் நீ என்னுடன் நெருக்கமாக இருக்கும் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்துவிடுவேன் என்று கமிஷனரான செல்வ பாலாஜி மிரட்டியதாக கூறப்படுகிறது இது குறித்து வேலூர் எஸ்பி அலுவலகத்தில் ரோஜா தற்போது புகார் அளித்துள்ளார் அந்த புகாரில் நகராட்சியில் தான் பணிபுரியும் போது கமிஷனரான செல்வ பாலாஜி அவரின் பங்களாவுக்கு என்னை பலமுறை அழைத்து சென்று பாலியல் உறவு வைத்துக் கொண்டார் பின்னர் நான் வற்புறுத்தியதன் பேரில் கோயிலில் வைத்து திருமணம் செய்து கொண்டார் பணி மாறுதலாகிச் சென்று அவர் என்னை கைவிட்டு கடந்த பதினாறாம் தேதி அவரை ராணிப்பேட்டையில் சந்தித்தேன் அப்போது அவர் எனக்கு கொலை மிரட்டலும் எடுத்தார் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் கூறியுள்ளார் புகாரை பெற்றுக்கொண்ட போலீசாரோ விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இது தொடர்பாக விளக்கம் கேட்க ராணிப்பேட்டை கமிஷனான செல்வபாலாஜியை பலமுறை தொடர்பு கொண்டும் அவர் போனை எடுக்கவில்லை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதன் பிறகு என்ன நடக்கப் போகிறது என்று இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்கள் மேலும் இது போல பல வீடியோக்கள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நினைச்சா சாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் செம்லையும் மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா இந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணுங்க கூடவே அந்த சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி